ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மினியேச்சர் செட் தாங்க. இந்த செட் பார்த்திங்கன்னா 150 to 200 ரேட்குள்ளே விற்கிது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேஸும் ஒரு சிலிண்டரும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாக்கா இது ஆன் பண்ணுற மாதிரி அப்புறமா ஒரு ஆஃப் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக சில்வர் இருக்குது, அதுக்கப்புறமா கீழே ஃபுல்லாக பிளாஸ்டிக், சைடில் ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருக்குது. அதுக்கடுத்து அருவாமனை கட் பண்ணுறது நல்லா ஷார்ப்பாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் இருக்குது, கீழே மட்டும் பிளாஸ்டிக்கு, சில்வர் மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பிளேட், இப்போ ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சாப்பாடு வைக்கிற மாதிரி, சைடில் சட்னி ஊற்றுற மாதிரி தனித்தனியாக, அதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டு, வெறும் இட்லி தட்டு தான் கொடுத்தாங்க, குண்டான கொடுக்கல. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெட் கலரில் இருக்குது பேஸ்கெட், காய்கறி போட்டு வச்சுக்கலாம், பழங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த அப்பளம் பொரிச்சுட்டு நம்ம போடுவோம் இல்லையா, அதுதான் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூடி போட்ட சட்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்பளம், சாரி அதிரசம் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அந்த மூடி மேலே வச்சு அனுப்பணும்னா அதில் இருக்க எண்ணெய் உடஞ்சிடும், அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தோசைக்கல், தோசைக்கல் கைப்பொடியோடு கொடுத்துருக்காங்க, தோசைக்கல்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பேஸ்கெட் மத்து கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ்கெட் பார்க்கும் ரெண்டு கலர் மேட்சிங் தான் இருக்குது, அதனால் அதிலே வைக்கிறேன். நாங்கள் இது வாழைப்பழம் வைக்கிறது நினச்சிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பவுல்ஸ் கொடுத்துருக்காங்க, மிக்சிங் பவுல் மாதிரி. நீங்கள் பரிசி ஊற வைக்கல அந்த மாதிரி வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நம்ம நாச்சிக் கலை மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக ஒரே ஒரு பாட்டில் மட்டும்தான் சில்வர் கொடுத்துருக்காங்க, நடுவில் மட்டும் எல்லா இடமும் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சில்வர் பவுல் தாங்க, அதுக்குள்ளே தான் இந்த கவர் போட்டிருக்காங்க. இது ஒரு குடம், தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இல்லையா அந்த குடம். அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு காட்டுறேன். இது எல்லாத்தையுமே விட இது தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பக்கெட் வாளி நம்ம பாத்ரூமில் வச்சுப்போம். அப்புறம் இந்த கல்யாண வீட்டிலலாம் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, ரசம் சாம்பார்லாம் ஊற்றி அந்த மாதிரி. அப்புறம் சப்பாத்தி கட்டை ரோல் பண்ணுறதும் சப்பாத்தி தீக்கிறதும் அது கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது, ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருந்தது. அப்புறமா இது ஒரு பேஸ்கெட்டுங்க, அந்த காய்கறி போட்டு வைக்க பேஸ்கெட், இதுக்குள்ளே ஃபுல்லாக ஹோல்ஸ் தான், இது போட்டு வச்சாலும் நிற்காது, தண்ணி ஊற்றி வச்சிருந்தாலும் கூட வச்சுருந்தாலும் நிற்காது. அப்புறம் இது ஒரு டிஃபன் கேரியர், மூணு அடுக்கு இருக்குது, சூப்பராக இருந்தது பார்க்கவே. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒன்று மட்டும் மூடி போட்ட மாதிரி, மற்ற எல்லாமே சாதாரணமாக. கடைசி பவுல், இது வந்து செகண்ட் பவுல், அடுத்து 3வது கேரியர் வந்து மூடி போட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரைங் பேன் நினைக்கிறேன், ஃப்ரைங் பேன். இந்த ஃப்ரைங் பேன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாளிச்சு கொட்டுவாங்க இல்லையா, அதுதான் அந்த கடுக்கு போட்டு கடைசி டைம் சொல்றதுக்குள்ள தாளிச்சு கொட்டுவாங்க, அதே மாதிரிதாங்க, அதே இது தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குக்கர் கொடுத்துருக்காங்க, இது பிளாஸ்டிக் தான் இந்த குக்கரு. பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேட்டு, இந்த பிளேட் வந்து ரவுண்டாக ஒரு சில்வர் பிளேட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பிளேட்னா. அடுத்து வந்து இதில் 6 ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது சாதா ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சாதா ஸ்பூன் தான். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஜல்லி கரண்டி. அதுக்கப்புறம் இதில் அப்பளம்லாம் வறுத்துக்கலாம். இதில் வந்து குழம்பு கரண்டி, குழி கரண்டி மாதிரி இருக்குல்ல, ஸோ அது நல்லா பார்க்க நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து இது சாப்பாடு கரண்டி, சாப்பாடு வடித்து நம்ம போடுவோம் இல்லையா அதுதான். அதுக்கப்புறம் தோசை கரண்டி ஏற்கனவே உங்களுக்கு காட்டினேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு தர ஸ்பூன்ஸ் வெரைட்டியில் இது ஒரு வெரைட்டி இல்லையா அதான் உங்களுக்கு காட்டினேன்.
பருத்தி போடுற தடவை எல்லாத்தையுமே நம்ம ரீகால் பண்ணிடலாம். இப்போ வந்து இதே கேஸ் தாங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சில்வரில் இல்லை, ஆனால் ஃபுல்லாக வந்து இப்போ சைடில் மட்டும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, நடுவில் மட்டும் சில்வர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஆஃப் பண்ணுற மாதிரியும் ஒன்று இல்லையா பாருங்கள். பின்னாடி பார்த்துங்க, பின்னாடி சைட் காட்டுறேன். இந்த நாட் போட்டு அந்த சிலிண்டர் கூட ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த நான் ஸ்டிக் கடாய், அப்புறம் இது மூடிப்பட்ட சட்டி, அதுக்கப்புறமா இது வந்து டூ பவுல்ஸ். அப்புறமா இது அப்புறம் பொறிச்சு அந்த அப்புறம் பொறிச்சு வைக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம சாதா தாடிச்சு கொட்ட பேனு. இது சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. டிஃபன் கேரியர், அருவா மண்ண, மத்து பேஸ்கெட், அப்புறம் சப்பாத்தி ரோல் பண்ணுறது, குக்கர், அப்புறம் ரெண்டு பிளேட், அப்புறம் பக்கெட், அப்புறமா கப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்பூன்ஸில் வந்து கரண்டியில் தோசை கரண்டி, சாப்பாடு கரண்டி ரெண்டு ஸ்பூன் குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா டிக்கா கோலம் கரண்டி, அதுக்கப்புறமா ஜெல்லி கரண்டி. இது எல்லாமே உங்களுக்கு பேர் தெரிஞ்சுன்னா என் கமெண்டில் அனுப்பலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த பாத்திரம்லாம் உங்களுக்கு அப்படி தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.